நல்லா இருக்கு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரானது தான். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு இந்த மாதத்தில் இருந்த ஒரு அஞ்சாந்தேதி, அதனால் இன்னைக்கு புரட்டாசி அமாவாசைக்கு சாமி கும்பிட்ருக்கோம். எப்படி கும்பிட்டோன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் விலாக் பார்க்க போகிறீங்க. பூஜை ஜாமான்லாம் வந்து இன்றைக்கி பூஜை இருக்குது, சாமி கும்பிட போகிறோம் தாத்தாக்கு, அதனால் வந்து இன்றைக்கி பூஜை ஜாமான்லாம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வெறும் பீதாம்பரி பவுடரும் புளியும் மட்டும்தான் வச்சு விளக்கவே ரொம்ப க்ளீனாக போயிடும். அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் பூஜை ஜாமான்லாம் கழுவுறதுக்குள்ளே அம்மா வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. சாம்பார் காய், அப்புறம் கேரட்டு, பொரியலுக்கு தேவையான கேரட்டு, அப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு குருமாக்கு நீல வாக்கில் வெங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்கும். இப்போது நான் பூஜை ஜாமான்லாம் கழுவி எடுத்து தொடச்சி வைக்கணும். தொடச்சி பொட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றப்போ கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்துக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா, நான் வந்து பீத்தாம்பரி பவுட்ரு சொன்ன மாதிரி புளி மட்டும்தான் வச்சு விளக்குவேன். ரொம்ப க்ளீனாக போயிடும். இங்கே பாருங்கள், வெங்கலப்பானை ரொம்ப வெள்ளையாகவே நமக்கு ஆன மாதிரி இருக்கும். கரண்ட்டு வேறு இல்லை இன்றைக்கி ஷடோனு. ஸோ வந்து அம்மா வந்து கையில் தான் எல்லாத்துக்கும் வந்து அரைச்சி கொடுத்தாங்க. சோம்பு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறாங்க. சோம்பு அரைச்சிட்டு இதில் தேங்காய் வச்சு அரைச்சோன்னா நம்ம உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமாவும் கேரட் பொரியலும், கேரட் கூட வந்து கடலைப்பருப்பு சேர்த்து பொரியல் வந்து பண்ண போகிறோம். இப்போ ரசத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு தனியாக, மல்லி ஜீரகம் அதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மூணு காஞ்ச மிளகாய், ஒரு அஞ்சு பல் பூண்டு, இது எல்லாத்தையும் தட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பருப்பு வத்தல் எல்லாத்தையும் தட்டிட்டு அதுக்கப்புறமா பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அரைப்படும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. கரண்ட் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேஸுக்கு போனீங்கன்னா கரெக்டாக வேலையாயிடும். பருப்பு வந்து ரேஷன் பருப்பு போட்டதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். அந்த மைசூர் தால் போட்டதுனால பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குக்கர் யூஸ் பண்ணல. இப்போ சாம்பாருக்கு வந்து தாளிச்சு விட்டுலாமோ அந்த காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச உடனே அதில் வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு. முருங்கைக்காய் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா மசிய வதங்கிரும். தக்காளி வெங்காயம் இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால நீங்கள் வந்து காய் கூட சேர்த்து வதக்குனிங்கன்னா அது நல்லா வெங்காயம் வந்து கடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காயை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இப்படி தான் வந்து சாம்பார் வைப்பேன், அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஃபுல் சமையலும் நான் தான் பண்ணேன். அம்மா வந்து சாதமும் பொங்கலும் மட்டும், சக்கரை பொங்கல் மட்டும் வெளியே வந்து வச்சு கொடுத்தாங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு கையளவு வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பில் சேர்த்தோன்னா அது மிச்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று கூடி வதங்கினோடனே இதை பருப்பில் தூக்கி ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வைக்கிறப்போ மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக முருங்கைக்காய், நான் ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காவை நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த முருங்கைக்காய் வாங்கி ஒரு 1 வீக்குக்கு மேலேயே ஆயிடுச்சு, நான் இன்னும் நல்லாவே இருக்கேன். கட் பண்ணி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு ஒரு சம்படமோ இதிலையோ ஒரு தூக்கிலையோ போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் பொடி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அதான் அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா எல்லா காயிலையும் படுற மாதிரி நீங்கள் வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வேகட்டும், ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பில் தூக்கி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பில் ஊற்றிட்டு அந்த புளி தண்ணி ஊற்றுறது, அப்புறம் உப்பு போடுறது எல்லாமே பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிரும். எப்படி என்ன பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தூக்கி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்துக்கு, நான் மண் பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சுருந்தேன், அதில் ஊற்றினா அந்த அதில் சாம்பார் வச்சோன்னா பத்தாது. அதனால நான் வேறு பாத்திரத்துக்கு, ஒரு பெரிய பாத்திரத்துக்கு பருப்பு, இந்த கூட்டி வச்ச சாம்பார் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவு புளி, நாங்கள் புளி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், தக்காளியோட புளிப்பே அது ஜாஸ்தி தான். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, குட்டியாக ஒரு நெல்லிக்காய் இருக்கும்ல சிறு நெல்லி, அதன் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்து போட்டீங்கன்னாலே போதும்.
இப்போ புளி கரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பாரை வந்து வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ கடலைப்பருப்பு நான் வந்து சும்மா வெறுமனே வந்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வச்சுக்கோங்க. நான் குக்கரில் மூடி போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா முக்கால்வாசி வெந்த உடனே இதில் வந்து கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிலோ கேரட்டை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கேரட் பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக சில்லு தேங்காய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அடித்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கரண்ட் இல்லாதனால நான் தேங்காவை மட்டும் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். சீரக பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதை தண்ணி வடித்து வச்சிடலாம் கேரட்டை. இப்போ கொஞ்சமாக கடுகு விட்டு தாளிச்சிடலாம். இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வந்து நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். உங்களுக்கு பட்டை லவங்கம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, அதனால நாங்கள் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் எண்ணெயிலேயே இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்தை பொறுத்து. நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை கொடுக்கும். இதில் சோம்பு தேங்காய் கொஞ்சமாக வேர்க்கடலை இதை அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம், தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சோடனே இதில் வேக வச்சு மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக உப்பு தூவிட்டிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இப்போது அடுத்து ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பருப்பில் வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த பருப்போடு சேர்த்து இதிலையே புளித்தண்ணி விட்டு நம்ம வந்து லாஸ்டில் வந்து தாளித்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு புளித்தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு மிளகு சீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ அதை நல்லா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அடிக்கிறீங்கனாலும் இதே தான். தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்தவுடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு வந்து தாளிச்சு எடுத்து விட்டுக்கலாம். இப்போது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானவுடனே கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு வதக்கி விட்டுட்டு அதை ரசத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய இந்த மாதிரி குக் பண்ணுறப்போ ஒரே ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் அதாவது ஒரே ஒரு வடைச்சட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதை கழுவி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி பாத்திரமும் உங்களுக்கு நிறைய விழுகாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரெண்டு குக்கரு ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதை மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது கேரட் பொரியலுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் கடுகு பொரிஞ்ச உடனே நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகாவாக கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கேரட்டுக்கு உப்பு போட மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த கேரட்டையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட்டையும் கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சு போல இதே தான் உள்ளே சேர்த்துக்கலாம்.
இங்கே பாசிப்பருப்பு சேர்க்குறீங்கன்னா கேரட்டை மொதல் வேக வச்சுட்டு அதில் லைட்டாக ரெண்டையும் சேர்ந்து ஒட்டுக்காக வேக வச்சுக்கோங்க. அது இப்போ முக்கால்வாசி வெந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இந்த தேங்காய் அடித்து வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து இறக்கிக்கலாம். நீங்கள் கரண்ட்டு இருக்குது மிக்சியில் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இறக்குறப்போ நம்ம மேலே போட்டு இறக்கிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பொரியல் செய்கிறப்பவும் இந்த மாதிரி தேங்காய் ஜீரகம் சேர்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்காது, அதுக்காக சேர்க்கறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் வதங்குறப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துருக்கேன், நான் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க சக்கரை பொங்கல், அதனால நான் வந்து உள்ளே வந்து கடலை வந்து நான் தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் நான் எல்லாத்துக்குமே இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த கடலையும் கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடலையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அடித்து தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இது நான் கையில் வந்து கிரேட் பண்ணது அதனால் அப்படி இருக்கு. இப்போது ஜவ்வரிசி பாயாசம், பாயாசம் பால் பாயாசம் வைக்க போகிறேன். அதனால் வந்து இந்த ரெசிபி நான் ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டேன், கண்டிப்பாக வந்து இதை தனியாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 150 ml தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்தவுடனே அதில் ஜவ்வரிசி நல்லா வெந்த உடனே அதில் சேமியா சேர்த்துட்டு தேவையான சேமியாவும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா சீனி சேர்த்துட்டு அதில் வறுத்து வச்ச முந்திரி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறின உடனே ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்து காய்ச்சி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மா கூப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.